Students, now let us draw a simple watercolor painting techniques. எப்படி பண்ணலாம்ன்றது இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசன்டல் லைன்ஸ் நான் ட்ரா பண்ணி ஒரு லேண்ட்ஸ்கேப் ட்ராயிங் நான் வந்து ட்ரீஸ் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, பேக்ரவுண்டுக்கு வந்து க்ரீனிஷாக வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் ட்ரீஸ் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எஃபெக்ட். அந்த வாட்டர் எஃபெக்ட்காக லைன்ஸ் நான் ஆட் பண்ணி ஒரு ஸ்மால் போட் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அதில் வந்து ஹியூமன் கேரக்டர் போட் மேன் எல்லாம் இருக்க மாதிரி நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ட்ராயிங் ரொம்ப ரொம்ப பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்குங்க. வாட்டருடைய எஃபெக்ட் எப்படி நம்ம பண்ணணும்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கையுடைய கலர்ஸ். ஓகே, ப்ளூ அண்ட் ரெட் கலர் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த வயலட் கலர் நமக்கு கிடைக்கும். அது லைட்டாக வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு அட்ராக்ஷனாக அந்த ஸ்ப்ரெட்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். ட்ரீக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ கலர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக க்ரீன் அப்ளை பண்ணக்கூடாது. எல்லோ அண்ட் ப்ளூ கரெக்டாக மெர்ஜ் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த க்ரீன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஷேடிங்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்படி ஃபில் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக அழகாக தெரியும். ஓகே, எல்லோ அண்ட் க்ரீன் ப்ரைமரி அண்ட் செகண்டரி கலர் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அதில் வர லைட்டு டார்க் எல்லாமே கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரீ அழகாக ஈஸியாக நம்மளை வந்து ரொம்ப ரியலாக அழகாக நம்மளை வாட்டர் கலர் எஃபெக்டில் கொண்டு வர முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அந்த ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் நமக்கு அழகாக பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா லைட் டார்க் மீடியம் கரெக்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ட்ரீக்கெலாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொரு ட்ரீக்கும் வந்து லைட் அண்ட் டார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுதான் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப ரியல் அழகாக நம்மளுக்கு ரிலீஃப் எஃபெக்ட் நம்ம அழகாக கொண்டு வரும். ஓகே, வாட்டர் கலரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராஸும் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ க்ரீன் கரெக்டான ஷேடிங் மர்ஜிங் கரெக்டாக கொண்டு வாங்க. லைட் கலர் நீங்கள் கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் டார்க் ஃபில் பண்ணலாம். அப்படி டார்க் ஃபில் பண்ணி நீங்கள் மர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த வியூ வந்து பர்ஸ்பெக்டிவ் அழகாக தெரியும். லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எஃபெக்ட்டுக்கு வந்து ரொம்ப அழகாக ரியலே நம்மளுக்கு கொண்டு வரும். ஓகே, அந்த டார்க் லைட் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் கலர் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து வாட்டர் கலர் டெக்னிக்ஸில் பேசிக்கான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எல்லோ அண்ட் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் கரெக்டாக நான் மர்ஜ் பண்ணிகிட்டே வரேன். பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் கவனிங்க. ஒவ்வொரு சிம்பிள் கிராஸ் கூட நமக்கு அழகாக ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, லைட் அண்ட் டார்க் கரெக்டாக ஃபில் பண்ணும்போது ரொம்ப அழகாக நமக்கு அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த வாட்டருடைய ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட். வாட்டரில் வந்து அந்த கிராஸ் தெரியுது அப்படின்னா அது வாட்டர் ஃபீல் நம்மளுக்கு அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். வாட்டருக்குன்னு தனி கலர்ஸ் கிடையாது, ரிஃப்ளெக்ட் தான் வாட்டருடைய கலர்ஸ். ஸ்கை அண்டு கிராஸ் இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்டாக நம்ம கீழே ட்ரான்ஸ்பரண்ட் கீழே பண்ணும்போது தான் ரொம்ப அழகாக அட்ராக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஒவ்வொரு கிராஸை வந்து கரெக்டாக மைன்யூட்டாக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வாட்டரில் வந்து அழகாக இந்த கிராஸில் வந்து அந்த ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோ அண்டு லைட் க்ரீன் டார்க் க்ரீன் கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் நீங்கள் உங்களுடைய கலர் வீல் தேரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ப்ளூ கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். அந்த க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அட்ராக்ஷனாக நமக்கு கிடைக்கும். டார்க் லைட் மீடியம்லாம் அழகாக நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கிராஸ்க்கெலாம் பாருங்கள், நான் எப்படி வந்து டார்க் லைட் மீடியம் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். எங்கே நம்மளுக்கு டார்க் வேணுன்றது நம்ம ஃபைனலாக நம்ம அழகாக நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் லைட்டாக தான் நீங்கள் ட்ரா பண்ணணும், லைட்டாக தான் நீங்கள் பெயிண்டிங் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த ஸ்கையுடைய அந்த ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வாட்டரில் நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்கையுடைய கலர் வயலட் லைட் கலர் வந்து நான் வாட்டர்லேயே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இந்த கிராஸுடைய ரிஃப்ளெக்ட் வந்து இந்த வாட்டர்லேயும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது அந்த வாட்டருடைய எஃபெக்ட் ரொம்ப நம்மளுக்கு அழகாக அட்ராக்ஷனாக தெரியும். நெக்ஸ்ட், போட்டுக்கு வந்து டார்க் கலர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எனி கலர்ஸ், ப்ரௌன் ரெட் கலர் இல்லை க்ரீன்லேயே வந்து டார்க் க்ரீன் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட இன்னும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதனுடைய ட்ரான்ஸ்பரண்ட் எஃபெக்டை நீங்கள் அழகாக கீழே வந்து வாட்டரில் தெரிகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காமிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸில் நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து க்ரீன் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை கரெக்டாக நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு எல்லோ கலர் லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அந்த கிராஸ் எவ்வளோ ஷார்ப்னஸ் வேணுன்றது நான் அதில் வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அது லைட் க்ரீன் நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ப்ளூ அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த க்ரீனிஷ் ரொம்ப அழகாக கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நாள் ஷார்ப்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் ஆட் பண்ணுறேன்.
ஓகே. எந்த அளவுக்கு நம்ம ஷார்ப்பாக நம்ம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக பண்ணிங்கன்னா கிராஸ் வந்து ரொம்ப அழகாக ரியலில் நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு அந்த ரியல் ஃபீல் நம்மளுக்கு கொண்டு வரும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக நீங்கள் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஹியூமன் கேரக்டர், ஷார்ப் பாயிண்ட் ப்ரெஷ்ஷில் நீங்கள் அந்த போட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் போட்மேன்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஷார்ப் பாயிண்ட் ப்ரெஷ்ஷில் நீங்கள் அழகாக ஸ்கெட்ச் பண்ணுங்கள். அதுக்கான கலர்ஸ், ஓகே, நம்ம ஹியூமன் ஸ்கின் கலர் ஆரஞ்ச் ப்ரௌன் இதெல்லாம் நீங்கள் மர்ச் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ரியலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இவங்க கையில் அழகாக ஸ்டிக் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அட்ராக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டார்க் கலரில் நீங்கள் அழகாக அப்ளை பண்ணுங்கள். ப்ரௌன் இல்லை டார்க் ப்ளூ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த வாட்டரில் வந்து இந்த ஹியூமன் கேரக்டர் டிரான்ஸ்பரண்ட் அந்த ஃபீல் கொஞ்சம் ரியலாக நம்மளுக்கு கிடைக்கும். டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் நம்ம ஃபீல் பண்ணும்போது ஓகே வாட்டரில் ஒவ்வொரு ஒர்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் நமக்கு அந்த வாட்டருடைய ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு ஸ்டிக் இருந்தாலும் அது வந்து வாட்டரில் டிரான்ஸ்பரண்ட் அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாட்டருக்கு தனி கலர்ஸ் ஸ்கையோட ரிஃப்ளெக்ட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு அழகாக ரியல் எஃபெக்டில் வந்து சிம்பிள் லேண்ட்ஸ்கேப் உங்களால் பெஸ்ட்டாக அழகாக பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான்.